வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இறைமையம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நான் போடுற பதிவு அனைத்துமே ஆன்மீகத்தை சார்ந்தது அதனால் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோவில் இருக்கிற தகவல் அனைத்துமே பயனுள்ள தாங்க இருக்கும் அதனால் இந்த தகவல்னால யார் ஒரு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கடன் பிரச்சனை தீர்றத்துக்கு ஒரு எளிய வழிபாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எத்தனையோ வழிபாடுகள் செஞ்சிருப்போம் எத்தனையோ பரிகாரம் செஞ்சுருப்போம் அதை எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் பிரச்சனை தீர்ந்தே தீருங்க அதே மாதிரி ஒரு எளிய பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு வருடம் முடிந்த பிறகும் நம்ம புது இடத்துல கால்நடி எடுத்து வைக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு இத்தனை நாள் இருந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுப்பா இனிமே வர நாளாவது நமக்கு நன்றாக அமையணும் நம்முடைய தொலைந்து போகணும் தான் நம்ம புது காலடி எடுத்து வைப்போம் அவ்வளவு கனவுகளோடையும் அவ்வளவு ஆசைகளோடையும் வரவேற்கிறோம் அதே தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் முடியும் போதும் அடுத்த மாதம் துவங்கும் போது நமக்கு இந்த மாதத்துல நடந்த கஷ்டங்கள் அது அனைத்தும் திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னும் இனிமே வர்றதெல்லாம் நன்றாக அமையணும் அப்படின்னும் நம்ம மாதம் முடியும்போது நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த மாதம் ஆரம்பிக்கும்போது நம்ம ஆரம்பிக்கணுங்க அந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதத்தையும் வரவேற்க ஆரம்பிக்கணுங்க அந்த வரிசையில் நமக்கு இப்போ மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்க போதுங்க அதாவது மார்ச் பதிமூணாம் தேதி மாசி மாதம் கடைசி நாள் முடிய போதுங்க மாசி மாதத்தோட கடைசி நாளில் நம்ம கஷ்டங்கள் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோங்க அதாவது நம்ம கடன் பிரச்சனை அடியோடு தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒரு எளிய பரிகாரத்தை ரொம்ப சிம்பிளான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோங்க அதுவும் இப்போ இருக்கிற பிரச்சனையில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தாங்க பெரும் பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நாளை மாசி மாதத்துடைய கடைசி நாளுங்க அன்னைக்கு நீங்கள் புதன்கிழமை வருது நீங்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேலே தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஒரு பிரியாணி இலை இது ஒரு கற்பூரம் உங்களுக்கு தேவைங்க உங்களுக்கு எந்த கடன் பிரச்சனை அதிகமாக தொல்லை கொடுக்குதோ எந்த கடன் பிரச்சனை உங்களை அதிகமாக பாதிக்குதோ எந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரணுமோ அந்த கடன் பிரச்சனையை நீங்கள் ஒரு பிரியாணி இலையில் நீங்கள் எழுதிக்கணுங்க உங்களுக்கு எத்தனை கடன் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கலாங்க உதாரணத்துக்கு நான் வந்து அரவிந்தி அரவிந்திடம் ஒரு லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கிறேன் அந்த கடன் சீக்கிரம் அடைய வேணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதை நீங்கள் ஒரு பிரியாணி இலைய எடுத்துட்டு அரவந்திடம் வாங்கிய ஒரு லட்சம் ரூபாய் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு நீங்க அந்த பிரியாணி இலையில நீங்க எழுதிக்கணுங்க அந்த பிரியாணி இலையில நீங்க எழுதிட்டு அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கடன் பிரச்சனை இருக்கோ கோல்டு லோன் இருக்குது இல்லை ஃபினான்ஸ் கரெக்டை வாங்கிக்கிங்களா இல்லை பர்சனல் லோன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இந்த பிரியாணி இலையில் நீங்கள் எழுதிக்கலாங்க எத்தனை கடன் இருக்கோ அத்தனை பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கலாங்க அதில் இப்படி எழுந்துக்கிட்டு அந்த பிரியாணி இலைகளெல்லாம் உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் வச்சுக்கணுங்க உள்ளங்கையில் வச்சுட்டு இரவு அந்த எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு நீங்கள் பூஜை ஏரியில் விலக்கு ஏற்றி விட்டு நீங்கள் குல தெய்வத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் மனதார பிரார்த்தனை செய்யணுங்க நீங்கள் செய்யும்போது அந்த பிரியாணி எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்கணும் அதாவது வலது கையில் நீங்கள் அந்த பிரியாணி எல்ல வச்சுக்கிட்டு மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க இந்த கடன் பிரச்சனை தீரணும் விரைவாக இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து எங்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கணும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கணுங்க இந்த மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பிரியாணி எல்லையில் எழுத வேண்டியது எந்த நேரத்தில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலர் அப்படி இல்லாட்டி பச்சை கலர் ஸ்கெட்ச பேனா மார்க்கர் எதுவாக இருந்தாலும் நீங்க அதுல எழுதிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டு அந்த பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒன்பது மணிக்கு மேலே அந்த பிரியாணி இலையை அப்படியே சாமிக்கிட்ட வச்சுருங்க அந்த ஒன்பது மணிக்கு மேலே அந்த பிரியாணி இலைகள் எல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு கொஞ்சம் பெரியதாக இருக்கிற அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு எவ்வளோ வேணுமோ எத்தனை பிரியாணி இலை இருக்கோ அத்தனை கற்பூரத்தை நீங்கள் கொளுத்தி வச்சுட்டு அதில் அந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிய விடணுங்க அந்த நெருப்பில் இந்த பிரியாணி இலையை நீங்கள் போட்டு சாம்பலாக்கி ஆக்கி விட்டுருணுங்க ஆக்கிய அந்த சாம்பலை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே சிங்க்கில் கரைச்சி விட்டுருலாங்க அப்படி இல்லாட்டி ஒரு கிளாஸில் நீங்கள் அதை தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் வாசலில் தெளித்து விட்டுருலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு மாசி மாதத்தோடைய இந்த கஷ்டம் போயிட்டு பங்குனி மாத பிறப்பு நான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த கஷ்டங்கள் எல்லாமே பங்குனி மா மாசி மாதத்தோடையே போகணுன்னு வேண்டிக்கோங்க பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க இந்த எளிய வழிபாடு தான் இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்